மலேசிய செய்திகள். அண்மையில் சில ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகளில் பெர்மத்தாங் பாவ் நாடாளுமன்ற உறுப்பினரும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மகளுமான நூருல் இசா மகாதீரின் சர்வாதிகார போக்கு குறித்து சில கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அது மட்டுமின்றி நாடாளுமன்ற பொது கணக்காய்வு குழு உறுப்பினர் பதவியிலிருந்தும் நூருல் விலகினார். எதிர்க்கட்சித் தலைவரை பொது கணக்காய்வு குழு தலைவராக நியமிப்போம் என்ற நம்பிக்கை கூட்டணி வாக்குறுதிக்கு மாறாக பெர்சத்து கட்சிக்கு மாறிய அம்னோவின் ரொனால்ட் கியாண்டி தொடர்ந்து நாடாளுமன்ற பொது கணக்காய்வு குழு தலைவராக நீடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் இந்த முடிவை எடுத்தார். நேற்று திங்கட்கிழமை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மகாதீர், அவர்கள் என் மீது வருத்தம் அடைந்திருக்கிறார்கள், நானும் தான் அவர்கள் மீது வருத்தம் அடைந்திருக்கிறேன் என்று கூறினார். எனினும் மேலும் இது குறித்து அவர் விளக்கவில்லை. நூருல் வெளியிட்டு வருவது அவரது தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அது அன்வாரின் மனக்குரலா அல்லது ஒட்டுமொத்த பிகேஆர் கட்சியினரின் இதய குமரலா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. பெர்மத்தாவ் பாவ் நாடாளுமன்ற உறுப்பினரான நூருல் இசா அன்வார் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது குறித்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்திருக்க கூடாது, அதுவும் சிங்கப்பூர் நாளேடான ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸுக்கு அளித்த நேர்காணலில் அப்படி பேசியிருக்க கூடாது. இவ்வாறு கூறிய பிரதமரின் அரசியல் செயலாளர் அபுபக்கர் யாக்யா, அரசியல் அரங்கில் விவேகமாக செயல்படும் நூருல் இசா இன்னும் பக்குவமடையவில்லை, மகாதீரையும் அரசாங்கத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் என்றார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பி கே ஆரின் முன்னாள் உதவி தலைவருமான நூருல் இசா டாக்டர் மகாதீர் முகமது பிரதமராக வேண்டும் என்பது பக்கத்தான் ஹரப்பான் தலைமைத்துவ மன்றத்தின் ஒருமித்த முடிவு என்பதையும், அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கிறது என்றால் அது அமைச்சர்களின் கூட்டு முடிவு என்பதையும் மறக்கக்கூடாது. மாண்புமிகு துன் இன்றி ஹரப்பான் 14வது பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைய அரசாங்கத்தை அமைத்திருக்க முடியாது என்பதையும் நூருல் இசா உணர்ந்தே இருப்பார் என்றும் நம்புகிறேன் என்றார் அவர். நூருல் இசா த ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸுக்கு வழங்கிய நேர்காணலில் ஹரப்பான் அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி சீரமைப்புகளை செய்யாததால் ஏமாற்றமடைந்ததாகவும் மகாதீருடன் இணைந்து பணியாற்றுவது சிரமம் என்று கூறியதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளிவந்திருக்கிறது. எல்லா விவகாரங்களிலும் அப்போதே நடப்பு அரசாங்கமான தேசிய முன்னணியின் குறைகளையே சுட்டிக்காட்டி அவர்களை குறை சொல்வதை விடுத்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கூட்டணி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் நடப்பு அரசாங்கம் முனைப்பு காட்ட வேண்டும் என பாஸ் கட்சித் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் கூறினார். நம்பிக்கை கூட்டணி அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தோல்வி கண்டுள்ளது என அவர் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். நம்பிக்கை கூட்டணி அரசிடம் பல்வேறு குறைகள் இருப்பதாகவும் அவற்றில் ஒன்றான உயர்கல்வி நிதி கடனை அகற்றுவோம் என வாக்குறுதி கொடுத்ததை மாதிரியாக காட்டினார். பொதுத் தேர்தலுக்கு முன் முழுமையாக பிடிபிடி என் கடனை அகற்றிவிடுவோம் என கூறிய அதே கூட்டணி தற்போது அதனிலிருந்து பின்வாங்கி உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எதற்கெடுத்தாலும் முந்தைய அரசாங்கம் ஏற்படுத்திய கடனால் செய்ய இயலவில்லை எனும் காரணத்தை மட்டும் முன்வைக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டார். அவரை பொறுத்தவரையில் இருக்கப்பட்ட மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிகளை வைத்து இலவச கல்வியை தர இயலும் என குறிப்பிட்டிருந்தார். பிஎஸ்சி தலைவர் பதவியிலிருந்து ரொனால்ட் கியாண்டி உடனடியாக விலக வேண்டும் என முன்னாள் பெர்சே தலைவரான அம்பிகா ஸ்ரீனிவாசன் மலேசியா கினியிடம் தெரிவித்துள்ளார். எம்மாதிரியான விவகாரங்கள் பிஏசியில் விசாரிக்கப்பட்டு வந்தாலும் அதனை கியாண்டி அக்குழுவில் இருந்து கொண்டு விசாரணைகளில் ஈடுபடலாம், ஆனால் தலைவர் பொறுப்பிலிருந்து அல்ல என அம்பிகா கூறினார். இந்த விவகாரத்தில் பாரபட்சமே பார்க்கக்கூடாது என அம்பிகா வலியுறுத்தியுள்ளார். கியாண்டி தேசிய முன்னணியுடன் இருக்கும் போது அப்பதவியை ஏற்றிருந்தார். தற்போது அவர் பெர்சாத்து கட்சியில் இணைந்துள்ளதை குறிப்பிட்டு காட்டிய அம்பிகா உண்மை நிலவரப்படி அந்த பதவி எதிர்க்கட்சியினருக்கு செல்ல வேண்டும் என கூறினார். அதுதான் நம்பிக்கை கூட்டணி செய்து தந்த வாக்குறுதி எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தகுதியான வேட்பாளரை அடையாளம் காணும் வரை கியாண்டியே அப்பதவியில் நிலைத்திருப்பார் என பிரதமர் கூறியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாக எதிர்க்கட்சியினர் அக்குழுவை விட்டு விலகுவதாக நேற்று திங்கட்கிழமை அறிவித்தனர். ஒரு குழந்தையின் பெற்றோர்களில் யாரேனும் ஒருவர் மலேசிய குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தால் தானாகவே அக்குழந்தையை மலேசிய குடியுரிமை பெற தகுதியுடையதாகிறது என லோயர்ஸ் பார் லிபர்டி தெரிவித்தது. குடியுரிமை இல்லாத குழந்தைகளின் பிரச்சினை தொடர்பாக உள்துறை அமைச்சின் அணுகுமுறை பொறுப்பற்றது மற்றும் கூட்டரசு அரசியலமைப்பிற்கு முரணாக உள்ளது என சுரேந்திரன் கூறினார். இதே மாதிரியான அணுகுமுறையை முந்தைய அரசாங்கமான தேசிய முன்னணி பின்பற்றிக் கொண்டிருந்தது. இதனாலேயே பல குழந்தைகள் மலேசிய குடியுரிமை பெற இயலாமல் போனது என அவர் கூறினார். பெற்றோர்களின் திருமண தகுதியை கேட்கும் உள்துறை அமைச்சின் செயல்முறை கூட்டரசு அரசியலமைப்பில் உள்ள சட்டத்திற்கு முரணாக உள்ளது என அவர் குறிப்பிட்டார். நேற்று திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் பேசிய துணை உள்துறை அமைச்சர் அஜீஸ் ஜம்மான், குழந்தையின் தாயார் மலேசிய குடியுரிமையை கொண்டிருந்தால் மட்டுமே அக்குழந்தைக்கு குடியுரிமை வழங்கப்படும் என கூறியதற்கு சுரேந்திரன் இவ்வாறு கருத்துரைத்தார்.
நம்பிக்கை கூட்டணி அரசின் இந்த நிலைப்பாடு கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் மீறுவதோடு இல்லாமல் நம்பிக்கை கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதிக்கு எதிராக அமைந்துள்ளது என கூறினார். இந்த விவகாரத்தில் அரசாங்கம் உடனே தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சுரேந்திரன் கேட்டுக்கொண்டார். சிம்பாங் ரெங்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டதால் அவ்வட்டார மக்கள் 75,000 பேர் பாதிப்படைந்துள்ளனர். அணைக்கட்டு நீரில் அமோனியா ரசாயனம் கலந்திருப்பதால் அந்த சுத்திகரிப்பு நிலையம் அண்மையில் மூடப்பட்டது. குப்பை கொட்டும் இடங்களில் இருந்து அந்த அமோனியா ரசாயனம் அளவுக்கு அதிகமாக வந்து சேர்வதால் அது குடிநீரில் மாசு கலக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேற்கண்ட சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டதால் சிம்பாங் ரெங்கம் ஆயர் ஹீதாம் கூலாய் மற்றும் பொந்தியான் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். நீரை தடுக்கும் பண்டு ஒன்று உடைந்ததால் அந்நிலை ஏற்பட்டதாக சிம்பாங் ரெங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மசி மாலிக் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நீரளிக்கும் நிறுவனமான SAJ ரெயின்ஹில் டாங்கிகளின் மூலம் நீர் விநியோகம் செய்ய பணிக்கப்பட்டிருப்பதாகவும் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். உலக செய்திகள். மியான்மரில் வெடிமருந்து கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 பேர் பலியாகினர். மியான்மரின் கிழக்கு பகுதியில் சீனாவின் எல்லையை ஒட்டியுள்ள ஷான் மாகாணம் மாங்மாவோ நகரில் வெடிமருந்து அடைத்து வைக்கும் கிடங்கு ஒன்று உள்ளது. நேற்று முன்தினம் மாலை வெடிமருந்தை எடுத்துச் செல்வதற்காக 60 மேற்பட்டோர் கிடங்குக்கு வந்தனர். அவர்கள் வெடிமருந்தை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது திடீரென அங்கு வெடி விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிடங்குக்குள் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. கிடங்குக்குள் இருந்த அனைவரும் வெளியேற முடியாமல் உள்ளே சிக்கிக் கொண்டனர். இதுபற்றி தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆனால் அதற்குள் 16 பேர் தீயில் கருகி பரிதாபமாக இறந்தனர். மேலும் 48 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவிற்கு எதிராக JF-17 தண்டர் விமானத்தையே பயன்படுத்தியதாகவும் F-16 ரக விமானத்தை பயன்படுத்தவில்லை என்றும் பாகிஸ்தான் ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த மாதம் 27 இந்திய வான்வெளிக்குள் அமெரிக்கா அளித்த F-16 ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை அனுப்பி வைத்தது. அப்போது இந்தியா கொடுத்த பதிலடியில் F-16 ரக போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த நிலையில் சீன தயாரிப்பு JF-17 தண்டர் விமானங்களையே இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி கபூர் ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். பதிலடியை கொடுக்க முடியும் என்பதை இந்தியாவிற்கு சொல்லிக் கொள்ள விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நார்வேயில் நடுக்கடலில் சிக்கிய கப்பலில் இருந்த 1373 பேரை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். வைக்கிங் ஸ்கை என்ற நார்வே நாட்டைச் சேர்ந்த பயணிகள் கப்பல் கடலில் சென்று கொண்டிருந்த போது பழுதாகி நின்றது. 200 நீளம் கொண்ட அந்த கப்பலின் ஒரு என்ஜின் பழுதாகிவிட்டதாகவும் கப்பலில் மொத்தமாக மின்தடை ஏற்பட்டுவிட்டதாகவும் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விரைந்து சென்ற மீட்புப் படையினர் ஹெலிகாப்டர் மூலம் அனைவரையும் பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்திய செய்திகள். முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் இலகு ரக போர் விமானமான தேஜஸின் 16 விமானம் இந்த மாத இறுதிக்குள் விமானப்படையிடம் வழங்கப்படும் என இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது. இதுகுறித்து பேசிய விமானப்படை தலைமை தளபதி PS தனாவோ, தேஜஸ் விமானம் அனைத்து சோதனைகளையும் கடந்து முழு அளவிலான தாக்குதல் விமானமாக மாறியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மாதம் ₹6,000 வழங்கப்படும் என ராகுல்காந்தி கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு ஆண்டுக்கு ₹72,000 வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் பேசிய அவர், ஏழை மக்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய திட்டத்தின் கீழ் மாதம் ₹6,000 வழங்கப்படும் என்றார். இந்த திட்டம் உலகில் சில நாடுகளில் மட்டுமே இருப்பதாகவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மேற்குவங்கம் சென்றுள்ள மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை சந்தித்து பேசினார். கட்சி தொடங்கிய பிறகு ஏற்கனவே அவரை 2 சந்தித்துள்ள கமலஹாசன் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் சூழ்நிலையில் மீண்டும் சந்தித்துள்ளார். இதில் தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என சரத்குமார் அறிவித்திருந்தார். அக்கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்பியவர்களில் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அமைச்சர் ஜெயக்குமாரும் சரத்குமாரை சந்தித்து பேசினர். அதன் பிறகு தனித்து போட்டி என்ற முடிவை சரத்குமார் மாற்றியுள்ளார். இதையடுத்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அவரின் இல்லத்தில் சரத்குமார் சந்தித்து இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சரத்குமார் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார்.
வி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்குத்தான் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் சமீபத்தில் பரபரப்பான தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து டிடிவி தினகரன் தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியது. அதில் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அமமுகவுக்கு தேர்தலில் போட்டியிடும் வகையில் குக்கர் சின்னத்தை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு நேற்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதுவரை பதிவு செய்யப்படாத கட்சி, பதிவு செய்யப்படாத கட்சியின் வேட்பாளர்கள் சுயேட்சைகளாகத்தான் கருதப்படுவர், அதனால் அவர்களுக்கு குக்கர் சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க முடியாது என தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அமமுகவுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க கூறிய கோரிக்கையை நிராகரித்தனர். தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்று தினகரனின் மனுவை தள்ளுபடி செய்தனர். தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி. நாள்தோறும் செய்திகள் இரவு 10 மணிக்கு.